ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆல்ரெடி கொரோனா அப்படின்ற ஒரு நோய் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட் வேவ்லேயே தெரியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரெக்னென்ட் விமன் அவங்களுக்கு கொரோனா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கூட ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான எக்மோ மருத்துவமனையிலேருந்து டாக்டர் விஜயா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க. இந்த கான்வர்சேஷனால நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ டாக்டர், ஃபர்ஸ்ட் கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒருவேளை கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிற பெண்கள் கன்சீவ் ஆகலாமா, இல்லைன்னா அதை போஸ்ட்போன் பண்ணணும்? இப்போ இந்த பேண்டமிக்கில் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, அட்லீஸ்ட் இந்த 6 மந்த்ஸ் கொஞ்சம் அவங்க கேப் விடலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க செக்அப் வர்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் வந்து ஏதாவது அந்த வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு முதல் 3 மாதத்தில் குழந்தைய தாக்கி ஏதாவது குழந்தைக்கு ஒரு குறைபாடுகள் வருமோன்ற பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு அதுக்கு ஒரு ஸ்டடீஸும் இல்லை. முதல் 3 மாதத்துக்குள்ளே கொரோனா வந்தால் குழந்தை குறைபாடு வருமா அப்படின்ற அளவுக்கு ஸ்டடீஸ் இல்லாதனால நம்ம ஒரு சேஃபாக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணலாம். ஸோ இந்த பேண்டமிக் மேபி 6 மந்த்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் இவங்க ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு தோணுது. குழந்தை பெற்றுக்கணும்னு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் இஸ் இட் த ரைட் டைம் டு கோ ஃபார் ஆல் த ட்ரீட்மெண்ட்ஸ் டாக்டர்? இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையோட நிறைவு வந்து ஒரு குழந்தை வரும்போது தான். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து குழந்தை இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாலும், இல்லை மேடம் எங்களுக்கு வயசாகுது, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை உடனே வேணும் அப்படின்ற ஒரு ஆவலில் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வேண்டுகோள், இவ்வளோ நாள் பொறுத்தீங்க, ஒரு 6 மாதம் கொஞ்சம் இந்த வேவோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு அவங்க போனாங்கன்னா அவங்க வந்து கோவிட் வராமல் அவங்க காப்பாற்றிக்கலாம். அதே சமயத்தில் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கூட போக வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட் இது. தனியாக அந்த பெண் மட்டும் போக முடியாது, அப்போ வந்து அவரும் எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட அட்வைஸ் வந்து இந்த 6 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலான்றது தான். ஸோ ப்ரெக்னென்ட் கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? ஒருவேளை வந்தால் சிவியரான காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது இருக்குமா? என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்தது, அவங்களுக்கு சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. மேபி அவங்களோட கேஸில் அது இருக்கலாம். பட் ஜென்ரலாக கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு கொரோனா வந்தால் சிவியாரிட்டிஸ் இருக்குமா, இல்லைன்னா எப்படி அதை தடுக்கிறது? கரோனா வந்து யாரை வேணால் பாதிக்கும், இவங்களெல்லாம் விட்டுரும், சில பேரை தான் அட்டாக் பண்ணும் அப்படின்னு கிடையாது. முன்னாடி நம்ம எப்போவுமே சொல்லிட்டுருக்கிற மாதிரி நம்ம வந்து அதே அந்த 3 தான், மாஸ்கிங், ஹேண்ட் ஹைஜீன், சோஷியல் டிஸ்டன்சிங். அந்த தனிமைப்படுத்தணும், விலகி இருக்கணும், தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது. இப்போ நாங்கள் கர்ப்பிணி பெண்களை எப்படி கரோனா வராமல் நாங்கள் பாதுகாக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வெளியே போகக்கூடாது. செக்கப்புக்கு வராங்க, மந்த்லி ப்ரெக்னென்ட் ஆனால் வந்து எவ்ரி மந்த் அவங்க செக்அப் வரணும். இப்போ நாங்கள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், எவ்ரி மந்த் வராதிங்க, 3rd மந்த், 5th மந்த், 7th மந்த், 9th மந்த், 4 வாட்டி நீங்கள் செக்அப்புக்கு வந்தால் போதும். ஏன்னா 3rd மந்தில் கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் பண்ணணும், 5வது மாதம் குறைபாடு இருக்கா குழந்தைக்குன்னு ஒரு ஸ்கேன் பண்ணணும். அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. தடுப்பூசி நம்ம 3rd மந்தில் போடுவோம். ஸோ இந்த 4 செக்அப்ஸ்க்கு மட்டும் அவங்க கரெக்டாக வந்தால் போதும். இதுக்கிடையில் வந்து நாங்கள் டெலி கன்சல்டேஷன்ஸ் வச்சுருக்கோம். இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க இமீடியட்டாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், அவங்களோட நோட்லையும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். இல்லை டாக்டர், இப்போ இந்த சிவியாரிட்டிஸ் பற்றி கேட்குறேன், இஸ் தெர் எனி டெத் ரேட் ஏதாவது இருக்கா இந்த ப்ரெக்னென்ட் விமன்? ப்ரெக்னென்சியும் குழந்தைக்கும் கொஞ்சம் வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ்டுன்னு சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வரும்போது கொஞ்சம் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். 2வது வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு உள்ள ஒரு உயிர் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அந்த குழந்தைய வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு கர்ப்பிணி பெண்களுக்கு வராமல் இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அது. ஓகே, பட் வராமல் இருக்கிறதுக்கு யுவர் சேயிங் ஒன்லி பாசிபிள் இஸ் அவங்க வெளியே போகாமல் இருக்கிறது தான். வந்துருச்சுன்னா ஜென்ரலாக அவங்கள தனிமைப்படுத்திக்கிறது, காம்ப்ளிகேஷன்ஸ் நான் என்ன கேட்குறேன்னா, லைக்
ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணி இல்லை அவங்க ஆஸ் யூஷுவல் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் தான். இப்போ அவங்களுக்கு ஃபீவர் இருக்குது, டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் இருக்குது அப்படின்னா தே ஹவ் டு கம் அண்ட் கெட் அட்மிட்டட். அட்மிஷன் ஆகி எங்களோட மேற்பார்வையில் இருக்கிறது தான் எப்போவுமே நல்லது. ஒன்றுமே ஃபீவர் இல்லை, நல்ல சேச்சுரேஷன் நல்லா இருக்குன்னா அவங்க வந்து வீட்டில் அவங்கள தனிமைப்படுத்திக்கலாம். ஏன்னா காம்ப்ளிகேஷன்றது எல் இவங்களுக்கு அவங்கள விட நிறைய வரும்னு சொல்ல முடியாது. பட் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும்னா இந்த குப்புற படுக்கிறது, அந்த ப்ரோன் பொசிஷன்லாம் சொல்கிறாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு எங்களால் அது பண்ண முடியாது. ரெண்டாவது உள்ளே வந்து குழந்தை இருக்கிறதுனால ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் ரெம்டெசிவிர் நீங்களே கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் தான் எங்களோட ப்ராப்ளம் வருது. ரெண்டாவது குறைப்பிரசவம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால எங்களோட கண் பார்வையில் மேற்பார்வையில் அவங்க இருக்கணும் எப்போவுமே. ஜென்ரலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு வந்து நிறைய வாந்தி வருது, மயக்கம் வருது, டயர்ட்னஸ், பாடி பெயின் அப்படின்ற நிறைய சிம்டம்ஸ், அதாவது சிம்டம்ஸ் இல்லை ஜென்ரலி எல்லா ப்ரெக்னென்ட் விமென்க்கும் வர ஒரு நார்மலான ஒரு விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ இப்போ அவங்களுக்கு கோவிட் வந்ததுன்னா கோவிட்லேயும் இருக்குது, வி ஹாவ் டயரியா, வாமிட்டிங், தலைவலி, தலை சுற்றுறது, பாடி பெயின்ஸ், இது எல்லாமே வரும் ஜென்ரலாக. ஸோ ஹவு டு வி டிஃப்ரென்ஷியேட், இப்போது எனக்கு நிஜமாலே கோவிட் இருக்கா இல்லைனா இது வந்து ப்ரெக்னென்ட்னால இருக்கிற ஒரு இதுவா அப்படின்றது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இல்லை அந்த கோவிட்ன்ற ஒரு அச்சம் வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து அதிகமாயிடுச்சு. லேசாக நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாஷன் இருந்தால் கூட ஐயோ நம்மளுக்கு கோவிட் வந்துடுச்சா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பல மடங்கு பயம் இருக்கும். ஒரு சின்ன மாற்றம் இருந்து ஒரு படபடப்பு மயக்கம் வந்தால் எனக்கு கோவிட் வந்துடுச்சு போல இருக்கு, ஐயோ என் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகிடும். அவங்கள விட அவங்க குழந்தைய பற்றி தான் அவங்க ரொம்ப டெய்லி அதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை நாங்கள் நிறைய ஸ்டடீஸ் வந்து எங்களோட மகப்பேறு மருத்துவமனையிலே பண்ணியிருக்கோம். அந்த குழந்தையோட தொப்புள் கொடியிலேருந்து ஒரு ரத்த சாம்பிளையும் குழந்தையை சுற்றி உள்ள அந்த பனிக்குட நீர்னு சொல்லக்கூடிய ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடு அதையும் நாங்கள் தாய்ப்பால் எல்லாமே எடுத்து அதில் வைரஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கிங் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில் வைரஸ் வந்து தாய்ப்பால்லையோ இல்லை குழந்தையோட தொப்புள் கொடியிலோ இல்லைன்றது திட்டவட்டமாக தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 600 சாம்பிள்ஸ் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் போன வேவில். இந்த வேவ்லையும் திருப்பி அந்த ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் கர்ப்பிணி பெண்களோ பாலூட்டும் தாய்மார்களோ கண்டிப்பாக பயப்படவே வேணாம், தைரியமாக தாய்ப்பால் கொடுக்கலாம். குழந்தைக்கு வந்து கோவிட் எப்போ வருதுன்னா நம்ம குழந்தைய வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சிட்டோமோ, மாஸ்க் போடாமல் பால் கொடுக்கறது, பால் கொடுக்க முன்னாடி நல்லா கை வாஷ் பண்ணணும், மார்பகத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு குழந்தைக்கு பால் கொடுத்த பிறகு ஒரு 2 மீட்டர் இடைவெளியில் வந்து குழந்தைய தள்ளி வச்சுக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு வந்து பரவாது. ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே டைமில் அவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவும் வந்திருக்கு. ஸோ சைமல்டேனியஸாவோ இல்லை இந்த ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் ஒரு மந்த் இந்த ஸ்பேன் ஆஃப் 1 மந்த் 2 மந்த்ஸ் டைமில் அவங்க கோவிட் பாசிட்டிவ் ஆனாங்கன்னா டஸ் இட் எஃபெக்ட் தேர் ப்ரெக்னென்சி ஆர் தி ஃபீட்டஸ், அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்சிடென்டலாக கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டாங்கன்னா இஃப் த மதர் சே சிம்டமேட்டிக் ஃபீவர்லாம் இல்லை, ஒன்லி பாசிட்டிவ் டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப நல்லா சேச்சுரேஷன்லாம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க ப்ரெக்னென்சியை வந்து கண்டினியூ பண்ணலாம், அபார்ஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து கோவிட் பாசிட்டிவாக வந்ததுன்னா மேபி பிறக்கிற குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா, இல்லைன்னா அம்மாவுக்கு ஏதாவது மதருக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? இல்லை ஆக்சுவலாக ஸ்டடீஸ் இல்லை. இப்போ வந்து கண்டிப்பாக கோவிட் வந்துருச்சு, ஏர்லி ப்ரெக்னென்சியில் அனாமலி வரும், குறைபாடுகள் வரும், கண்டிப்பாக போய் அபார்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஸ்டடீஸு ட்ரையல்ஸ் எதுவும் இல்லை. நாங்கள் பார்த்த அளவில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1000 கர்ப்பிணி பெண்களை ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஏர்லி ப்ரெக்னென்சி கோவிடோடு வந்து அப்புறம் நல்லா டெலிவரி ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்மால் நம்பர்ஸில் என்னால் சொல்ல முடியும் அவங்க கண்டிப்பாக ப்ரெக்னென்சியை வந்து கண்டினியூ பண்ணலாம், பயப்பட தேவையில்லைன்னு. ஸோ கர்ப்பமாக இருக்கிற பெண்மணி வந்து ஒருவேளை கோவிட் பாசிட்டிவ் ஆகி அவங்களோட சிம்டம்ஸ் சிவியராக இருந்ததுன்னா கேன் தே டேக் சிடி ஸ்கேன், ஐ மீன் அது சேஃபா அப்படின்றது?
கர்ப்பிணி பெண்களை வந்து எல்லாமே நடக்கிறதுலேருந்து நம்ம படுக்கிறது எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்கள சொல்கிறோம். நீங்கள் வந்து குப்புற படுக்கக்கூடாது, மல்லாக்க படுக்கக்கூடாது, ஒரு பக்கமாக திரும்பி படுக்கணும். அந்த சின்ன சின்ன அந்த பொசிஷனுக்கே நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது எக்ஸ்ரேன்ற போது கண்டிப்பாக அந்த கதிர்வீச்சு குழந்தைய பாதிக்கக்கூடிய அபாயம் வந்து கண்டிப்பாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் எக்ஸ்ரே வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்க வரும்போதே எக்ஸ்ரே ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கரோனாவால் அவங்க பாதிக்கப்பட்டா சிடி லங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த அளவுக்கு லங்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தருணத்தில் கண்டிப்பாக சிடி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் சிடியோட கதிர்வீச்சுகள் வந்து தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எக்ஸ்ரேயை காட்டிலும் பல மடங்கு. அதனால நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் சிடி ஸ்கேன் எடுக்காம தான் இருந்தோம். பட் ரொம்ப காஃபு, ரொம்ப மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, அவங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக வந்து வயிற்றில் ஒரு ஷீல்டு வச்சு அந்த கர்ப்ப குழந்தைக்கு எந்த எந்த தாக்கமும் இல்லாமல் மறைச்சிட்டு சிடி ஸ்கேனை வந்து நாங்கள் இப்போ எடுக்கிறதுக்கு வந்து அட்வைஸ் பண்ண தான் செய்கிறோம். இப்போ நிறைய மதர்ஸ்க்கு சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது கோவிட் பாசிட்டிவ் ஆகிட்டாங்க, கர்ப்பமாக இருக்கிற பெண்மணி வந்து கோவிட் பாசிட்டிவாக இருந்து ரிக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டெலிவரி டைமில் காம்ப்ளிகேஷன்ஸ் எதாவது இருக்குமா, ஆர் தே கேன் ஜஸ்ட் கோ ஃபார் நார்மல் டெலிவரி அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. ஆக்சுவலி முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஆக்சிஜன் லெவல் குறையிறதுனால அவங்களுக்கு வந்து குறைப்பிரசவம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் எங்களுக்கு நாங்கள் பார்த்த அளவில் குறைப்பிரசவம்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகிறதில்ல. யூஸ்வலாக எல்லாருமே 9 மாதம் நிறைமாச கர்ப்பிணிகள் தான் வராங்க. நம்ம எப்படி நம்ம சாதாரணமாக கோவிட் பாதிக்காத கர்ப்பிணி பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து நாங்கள் இவங்களையும் ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் கூட இருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ்ஸு ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவாக அவங்கள பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அவங்க வலியில் கத்தும்போது அந்த நீர் துகள்கள் மழியாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கரோனா பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அந்த N95 மாஸ்க்கு அண்ட் அந்த பிபிஇ கண்டிப்பாக டாக்டர்ஸும் நர்சஸும் போட்டுக்கணும். கண்டிப்பாக சிசேரியன் தான் பண்ணுவோம், நார்மல் டெலிவரிக்கு விடமாட்டோம்னு கிடையாது. எங்ககிட்ட வந்த இதில் வந்து 80% வந்து நார்மல் டெலிவரி தான் ஆயிருக்கிறாங்க. அண்ட் வந்து மதருக்கும் மாஸ்க் போடணும், ஏன்னா அவங்கள அறியாமல் அவங்க வழியில் கத்தும்போது கத்தாதீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம N95 மாஸ்க் போட்டு அதே மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சேஃபாக இருக்கலாம். பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து ஃபீட் பண்ணலாமா ஒருவேளை அவங்க கோவிட் பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா? இந்த அச்சம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் இருக்குது, நமக்கு பாசிட்டிவ் ஆகிட்டோம் டெலிவரிக்கு பிறகு குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா, இல்லை பாலூட்டும் தாய்மார்கள் வந்து கான்டாக்ட் பாசிட்டிவ், வீட்டில் யாருக்காவது கோவிட் வந்துச்சு அவங்க பாசிட்டிவ் ஆகிட்டாங்க, என் குழந்தைக்கு பால் கொடுக்கலாமா வேண்டாமா, குழந்தைக்கு தாய்ப்பால் மூலமாக கரோனா பரவுமா பரவாதா, இது வந்து எல்லார் மனசுலேயும் ரொம்ப இருக்குது. கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், தாய்ப்பால் மூலமாக வந்து கரோனா வைரஸ் பரவாது. அவங்க வந்து தைரியமாக கொடுக்கலாம். 3 பாயிண்ட்டு தான். ஒன்று, அவங்க நல்லா மாஸ்க் போடணும், குழந்தைய வந்து முகர்ந்து முத்தம் கொடுத்து க்ளோஸாக அரவணைக்க கூடாது, கைகளை நல்லா வாஷ் பண்ணணும், பிரெஸ்ட் ஹைஜீன் சொல்கிற மாதிரி மார்பகத்தை வந்து சுத்தமாக வச்சுட்டு பால் கொடுத்தோடனே குழந்தைய வந்து தள்ளி வச்சிடணும். அது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஈவன் தோ நம்ம 15 தான் சொல்கிறோம் நம்ம கரோனா நம்ம உடம்புல இருக்கும் ஐசோலேஷன் குவாரண்டைன் எல்லாமே 15 சொன்னால் கூட 1 வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அவங்க 1 வரைக்கும் குழந்தைய வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. பட் பால் கொடுக்கறத தயவுசெய்து நிறுத்தக்கூடாது. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக ஆகணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து வேக்சினேஷன் போடலாமா? ஆக்சுவலி வந்து வேக்சினேஷன் என்ன கண்டிப்பாக போடலாம். நீங்கள் வந்து மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் டைம்லேயும் போடலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆக போகிறீங்க இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றவங்களும் கண்டிப்பாக வேக்சினேஷன் போடலாம். பட் ஒன்ஸ் வந்து ப்ரெக்னன்சின்னு உறுதி ஆயிடுச்சுன்னா அந்த டியூரிங் கர்ப்பத்தின் போதோ இந்த வேக்சின் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அட்வைஸ் பண்ணலை. யூஎஸ்லலாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க வந்து ஒரு பின் விளைவுகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ நம்மளுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குதோ அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். தைரியமாக எல்லாரும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே வேக்சின் போட்டுக்கலாம், அதில் ஒரு டவுட். வேக்சின் கண்டிப்பாக போடணும். ஆமாம், ஸோ வி ஹாவ் 2 வேக்சின்ஸ் இப்போ இந்தியாவில், ஒன்று வந்து கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின். ஸோ இந்த 2 வேக்சினில் எது போடணும் அப்படின்றது பயங்கர கன்ஃபியூஷன். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க கோவிஷீல்டு போட்டுக்கோங்க, சில பேர் சொல்கிறாங்க கோவேக்சின் போட்டுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு,
கோவிஷீல்டு இன்னும் எஃபிஷியன் சில பேர் கோவிஷீல்டு எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ டூ மெனி கன்ஃபியூஷன்ஸ், இப்போ எதை தான் நான் போடுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ எனக்கு இருக்கிற மாதிரி ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக நிறைய பேருக்கும் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா ஐ திங்க் கண்டிப்பாக இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள் டு சூஸ் விச் டு ஆக்சுவலி புட் அப்படின்றது. நம்மளுக்கு வந்து இப்போ ரெண்டு வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஸோ மெனி பீப்புள் ஹவ் டேக்கன் த வேக்சினேஷன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் கோவேக்சின் போட்டிருக்காங்க, கோவிஷீல்டு போட்டிருக்காங்க. இட் ஹஸ் பீன் ப்ரூவ்டு வெரி எஃபெக்டிவ். நம்ம வந்து ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஆன பிறகு தான் நம்ம ஹியூமன்கே வந்து போடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. தெல்வி ரொம்ப காஷியஸாக இருப்பாங்க, ஏன்னா ஒரு மிஸ் ஹேப்பனிங் இருந்தால் கூட வந்து தட் இஸ் டோட்டலி வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கை போயிடும். ஸோ ரொம்ப பொறுமையாக காஷியஸாக தான் ரெண்டு வேக்சினையுமே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் வந்து இது நல்லதா அது நல்லதா எதை வச்சு சொல்கிறீங்க, இதை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னா, இதுக்கு வந்து ஆன்டிபாடி லெவல்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளோ ரீஇன்ஃபெக்ஷன் ரேட் வருது, இட் வில் கோ ஆன் ஃபார் சம் டைம், கொஞ்சம் நாள் ஆகும் நமக்கு இது தெரியறதுக்கு. பட் இப்போ நம்மளை பொறுத்த அளவில் எவ்வளோ பேர் டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் வேக்சின் போட்டுட்டோம், நிறைய பேருக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட சீரியஸ்னஸ் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்ததே தெரியாத அளவுக்கு மைல்டாக போயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக வேக்சின்னால் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. என்ன வேக்சின் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை உடனே போய் போட்டுக்கோங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நான் இதை போடணுமா அதை கடைசியில் வேக்சின் போடுறத விட்டுறாதீங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். ரெம்டெசிவிர் இன்ஜெக்ஷன் பற்றி பேசினதுனால ஐ ஹாவ் அ ஸ்மால் குவஸ்டின் அபவுட் தட். இப்போ சடன்லி ஆல் ஆஃப் அ சடன் வந்து இந்த இன்ஜெக்ஷனுக்கான ஒரு டிமாண்ட் பயங்கரமாக இருக்குது. வி நோ லாட் ஆஃப் பீப்புள், நிறைய பேர் யூனோ இந்த மெடிசன் இந்த இன்ஜெக்ஷனுக்காக. நானே வந்து ரீசெண்டாக கூட என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வேணும்னா ஐ வாஸ் ஆக்சுவலி இன் சர்ச் ஆஃப் த ரெம்டெசிவிர். பட் WHO வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் கோவிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு நியூ வைரஸ், முன்னாடி நம்ம ட்ரீட் பண்ணியிருந்தோம். இப்போ மலேரியா டிபினா இந்த ட்ரக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நம்மளுக்கு தெரியும். கரோனா வைரஸ் இஸ் டோட்டலி எ நியூ வைரல் இல்னஸ்னுங்க போது ட்ரையல்ஸ் வர 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 தான் நம்ம ட்ரக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு வி ஸ்டார்டட் வித் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. எல்லோரும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் தான் போட்டோம். எ ஸ்டேஜ் அட் கம் அவங்க ட்ரையல்ஸ் போடும்போது ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் இஸ் நாட் தேட் இஃபெக்டிவ்னு சொன்னதுனால நவ் இந்த இதில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வி ஹவ் ஸ்டார்டட் தட் ஆன்டி வைரல் ரெம்டெசிவிர். இந்த ரெம்டெசிவிர் வந்து கண்டிப்பாக வைரல் ரெப்ளிகேஷனை குறைச்சா கூட இட் இஸ் நாட் அ க்யூர் ஃபார் கரோனா. பாடி ஹேஸ் டு ஃபைட், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எந்த அளவுக்கு பூஸ்ட் அப் ஆகுதோ அதுதான் வந்து வைரல் டிசீஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட பாடி தான் ட்ரீட்மெண்ட்டு. ஆக்சுவலாக வந்து கொடுக்குற ட்ரக்ஸ் எல்லாம் ஒன்லி சப்போர்ட்டிவ் தான், ஸ்டீராய்ட்ஸாக இருக்கட்டும் ரெம்டெசிவிராக இருக்கட்டும். தட் இஸ் வை ஐசிஎம்ஆர் எஸ் செட் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் 10 days ரெம்டெசிவிர் போட்டால் மேபி பை 7 days யூ கேன் கோ ஹோம், அந்த மாதிரி ஒரு இது தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர திஸ் இஸ் மோர் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். அவங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் கவர்டு, எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த இன்சூரன்ஸ் மணி அவங்களுக்கு கம்மியாகும். பேரஸ் இந்தியா இட் இஸ் நாட் லைக் தட். நம்மளுக்கு வந்து எல்லாமே கவர்மெண்டோட இதில் ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ரெம்டெசிவிர் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ் நம்ம சொல்ல முடியாது, பட் திஸ் இஸ் தி ட்ரக்ன்றதும் நம்ம சொல்ல முடியாது. டாக்டர் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கடைசியாக இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதை விட நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஃபீவர் ஒரு நாள் ஃபீவர் இருந்தால் கூட எனக்கு அப்படி தாங்க, எனக்கு வந்து லேசாக அது சளி ஜுரம், எனக்கு சைனஸ் உண்டு, எனக்கு எப்போவுமே லேசாக உடம்பே கதகதப்பான உடம்பு தான் அப்படின்னு சொல்லி ஸ்வாப் எடுக்க போக மாட்டாங்க. தயவு செய்து தைரியமாக போய் ஸ்வாப் எடுத்துக்கோங்க. ஸ்வாப் எடுத்தால் நம்மளுக்கு தெரியும் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். சுடு தண்ணி குடிப்போம், வார்ம் வாட்டர் காகுல் பண்ணுவோம், நம்மளை தனிமைப்படுத்திக்குவோம், மாஸ்க் போட்டுக்குவோம். நம்மளுக்கு வந்து அந்த உயிர்ன்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பயம் இல்லைங்களா? நம்ம பயந்து பயந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுக்காமல் இருக்க போய் நமக்கு பரவுறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் நம்ம பரப்பிடுவோம். அதோடு நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் கூட நம்ம கூட இருக்கும்போது அது பரவிடும். நான் மக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஒரு லேசான ஃபீவர் எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக இருக்குது, நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்ம நார்மலாக இவ்வளோ டயர்டாக இருக்க மாட்டோம். இல்லை நான் எப்போவுமே சோர்வாக தான் இருப்பேன், எனக்கு தைராய்டு இருக்குது, தைராய்டுனால நான் எப்போவுமே தூங்கிட்டே தான் இருப்பேன். இவங்களே வந்து இவங்களுக்கு வந்து கற்பிச்சுக்குவாங்க இவங்களோட சிம்டம்ஸ்க்கு. அதை தயவுசெய்து விட்டுட்டு கோவிட் டெஸ்ட்டை பண்ணிக்கோங்க, அண்ட் எல்லோரும் வேக்சின் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வேக்சின்னால எஃபிகசி இருக்குது, அது வந்து நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் கோவிட் கூடயே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களை சுற்றி வந்து இன்றைக்கு டேட்டில் 500 கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் எங்களை சுற்றி இருக்காங்க. எல்லா டாக்டர்ஸு ஸ்டாஃப் நர்ஸ் நாங்கள் எல்லாருமே
டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், நல்ல பிபி போட்டு மாஸ்க் போட்டுட்ருக்கோம், தைரியமாக இருக்கோம். நீங்கள் சொல்கிற அந்த மனதைரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர், நம்மளோட இம்யூனிட்டி தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுமே தவிர, நம்ம ஸ்டீராய்ட்ஸு ரெம்டெசிவிர் எல்லாமே செகண்டரி தான். அதை வந்து நான் கண்டிப்பாக நல்ல மூச்சு பயிற்சி செய்யுங்க. வெல் ஆக்சிஜனேட்டட் என்விரான்மெண்ட்டில் இருந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த கோவிடோட தாக்கம் வந்து வராதுன்னு சொல்ல மாட்டேன், வந்தால் அந்த தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தேங்க்யூ டாக்டர். இந்த ஐ திங்க் நீங்கள் லாஸ்ட்டாக பேசினது ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. எல்லா மெடிசின்ஸும் எல்லாமே வேக்சினேஷன்ஸ் எல்லாம் செகண்டரி தான். நம்ம தான் நம்ம உடம்பை நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற உணவுலையாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்ம மனதைரியம், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் நிறைய நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இட் வாஸ் லவ்லி 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 டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஐஸ்வர்யா, இட் வாஸ் வெரி நைஸ் உங்க கூட பேசினது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹோம்ல இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களோட பேசுற மாதிரி இருந்தது. அது ஒரு இன்டர்வியூ மாதிரியே எனக்கு தெரியல. வெரி கேஷுவல், வெரி நைஸ். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச்.